ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை போகுது, என்ன சாப்பிட்டாலும் அது கேட்கவே இல்லை. திடீர் திடீர்னு போகுது, காலையில் மழை கழிச்சிட்டு வந்தால் திரும்ப மழை கழிக்காத மாதிரியே இருக்குது, திரும்ப ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்பவும் வர்ற மாதிரி இருக்குது. நீரடிக்காமல் இருக்கிறதுக்கு குழந்தைகள் வந்து பயப்படாமல் இருக்கிறது, இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்க பூராமே இந்த வசமாக கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கணும். இதில் வந்து அவங்க பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரு பொருளே கிடையாது. வீட்டில் குத்து விளக்கு எரியறதுல இந்த முகப்பை மட்டும் லேசாக வாட்டணும், லேசாக வாட்டினா கறி மாதிரி ஆயிரும். அந்த கறியை ஒரு சின்ன தட்டில் அப்படியே உடச்சி போட்டு ஒரு 10 துளி தேன் நம்ம பஸ்டுன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், அந்த பஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு 5 பெட்டி இருந்துச்சு, இன்றைக்கி யார் வீட்லேயும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது குழந்தை கையில் கட்டியாவது அந்த குழந்தைகளுக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இந்த மாதிரி ஆச்சுனாக்க, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் தான் இதெல்லாம். இந்த குறைபாடு ஆகும்போது ஏகோ மீடிய நேயர்களுக்கு இந்த டேவிட்டுடைய வணக்கங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காலையிலே சாப்பிட்ற சாப்பாடு, இந்த நைட்டில் சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது நைட்டில் சாப்பிட்ற சாப்பாடு அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயாலிசிஸ் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஏன்னா நைட்டில் வந்து உடனே சாப்பிட்டு உடனே தூங்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டு அது நைட்டு சாப்பாடாக இருக்கலாம், இல்லை நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பாடாக இருக்கலாம். காலையில் அர்ஜென்ட்டுக்கு எழுந்து அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அந்த வேலைக்கு போகிறதுனால கரெக்டாக செரிமானம் ஆகாமல் டிசென்ட்ரி ஆகிட்டே இருக்கும், உடம்பு வந்து ரொம்ப இலவாக போயிட்டே இருப்பாங்க. அது எப்போவுமே அவங்களுக்கு வந்து நிப்பாட்டுற அந்த ஒரு இதே வராது, என்னமே வராது. ஒரு டைம் ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஐயா ஒரு அற்புதமான மூலிகை வச்சு நம்மளுக்கு இப்போ மருந்து சொல்ல போகிறாரு. இப்போ நம்ம ஆனந்த ஐயிட்ட வந்திருக்கோம், அவர்கிட்ட அதுக்கு என்ன மருந்து நம்மளுக்கு சொல்கிறாரு, அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எல்லாமே எளிய முறையில் தான் சொல்ல போகிறாரு. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும், ஒவ்வொன்றுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோங்க ஐயா, இந்த மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு அங்கங்கே ஓடுறவங்க, அதே மாதிரி இந்த குழந்தைங்க நிறைய பேர் டிசென்ட்ரி ஆகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது அவங்களுக்கு. எங்கெங்கேயோ போய் பார்த்தோம்ப்பா என்ன ஆகுதுன்னு தெரியல. அந்த வயிறு வந்து அதாவது இந்த கொள்ளாத்து எடுப்பான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு போய் வயிறு தட்டி பார்த்துட்டு கொள்ளாத்து எடுப்பாங்க, திரும்பி அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். டிசென்ட்ரி ஆகிட்டு அது நிற்கவே நிற்காது, குழந்தை ரொம்ப டயர்டாயிரும். அதாவது பெரியவங்களுக்கே அவ்வளோ டயர்டாகுதுன்னா குழந்தைகளெல்லாம் என்ன ஆகும், அவங்களுக்கு என்ன மருந்து சொல்ல போகிறீங்க, அவங்கள எப்படி நம்ம அதிலேருந்து வெளியே கூப்பிட்டு வர முடியும்? குழந்தைகளுக்கு டிசென்ட்ரி ஆகுது அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஆஸ்பத்திரியை தான் தேடி ஓடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சுலபமான ரெமெடி ஒரு 2 சொல்லிடலாம். ஒன்று வந்து வசம்பு. இந்த வசம்புங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்துருப்பாங்க, சின்ன குழந்தைகளுக்கு கையில் கட்டுவாங்க சீரடிக்காமல் இருக்கிறதுக்கு, குழந்தைகள் வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு, இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்க பூராமே இந்த வசமாக கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கணும். இதில் வந்து அவங்க பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரு பொருளே கிடையாது. வீட்டில் குத்து விளக்கு எரியறதுல இந்த முகப்பை மட்டும் லேசாக வாட்டணும், லேசாக வாட்டினா கறி மாதிரி ஆயிரும். அந்த கறியை ஒரு சின்ன தட்டில் அப்படியே உடச்சி போட்டு ஒரு 10 துளி தேன் விட்டு கரைச்சி சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தாங்கன்னா உடனே பேதி நிற்கும். அது சின்ன குழந்தைகளுக்குன்னு இல்லை, ரொம்ப பெரிய ஆள் வரைக்கும் இந்த வசம்பு சுட்ட கறி வந்து எவ்வளோ பேதி போனாலும் நிற்கும். ரொம்ப சின்ன குழந்தைகள் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஓமத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து கொஞ்சம் லேசாக ஒரு நயனர் லேசாக பொன் வறுவல வறுத்து எடுத்து ஒரு இதில் இடித்து திரும்பியும் பாத்திரத்திலேயே போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு, வத்தணுங்கிற அவசியம் இல்லை, தண்ணி ஒரு கொதி கொதித்த உடனே வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை ஒரு சங்கு ஊற்றுனாங்க அப்படின்னா வாந்தி எடுக்கிறது, ரொம்ப லூஸ் மோஷன் போகிறது, இது எல்லாமே குழந்தைகளுக்கு உடனே நிற்கும். இது வந்து சித்தர்கள் சொன்ன ஒரு ஹோம் ரெமெடி. இது போக இன்னும் அவங்க வீட்டில் டிசென்ட்ரி போகுது, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை போகுது, என்ன சாப்பிட்டாலும் அது கேட்கவே இல்லை, திடீர் திடீர்னு போகுது, காலையில் மழை கழிச்சிட்டு வந்தால் திரும்ப மழை கழிக்காத மாதிரியே இருக்குது, திரும்ப ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து திரும்பவும் வர்ற மாதிரி இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுண்ட வத்தல், மார்க்கெட்டில் எல்லாருக்குமே கிடைக்கிற சுண்ட வத்தல் தான், அந்த சுண்ட வத்தலை வாங்கி நெய்யில் பொரிக்கணும். நெய்யில் பொறிச்சு சுண்டவத்தல் சூரணம் அப்படின்னு சொல்லி நம்மளே நல்லா பவுடர் பண்ணி ஒரு டப்பா நிறையா வச்சுக்கணும். உப்பு எதுவும் போடக்கூடாது, உப்பு இல்லாமல் அதை வந்து பவுடர் பண்ணி வைக்கிறது மிகவும் சிறப்பு. அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு மோரில் ஒரு 100 மில்லி மோருக்கு 1 டீஸ்பூன் நிறையா சுண்டவத்தல் சூரணத்தை கரைச்சி டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அடிக்கடி மலம் கழிக்கிறது வந்து வேகமாக நிற்கும். இது வந்து குடலில் ஒரு கிருமி இருக்கும், அந்த கிருமினாலையும் இவங்களுக்கு வந்து அடிக்கடி மலம் வர்ற மாதிரியே இருக்கும்,
மலம் கழிக்க போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து சுண்டவத்தல் சூர்ணம் மிகவும் அற்புதமான மருந்து. அப்படி மோரில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைனா மத்தியானம் சாதத்தில் சாதத்திலே ஒரு ஸ்பூன் சுண்டவத்தல் பொடியை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்லாம். அந்த சுண்டவத்தல் சூர்ண பொடியை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் மிகவும் அற்புதமாக இருக்கும். இது மாதிரி இன்னும் வேறு ஹோம் ரெமிடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்க தேன் சாப்பிட்டாங்க அப்படின்னா தேன் வந்து மலத்தை நல்லா இறுக்கமாக கட்டும். சின்ன குழந்தைகளுக்குனா சும்மா ஒரு தட்டில் தேனை ஊற்றி இதை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா தேன் வந்து மலத்தை கட்டும். அதே மாதிரி நம்ம பழக்க வழக்கத்தில் உள்ளது வந்து அல்வா சாப்பிடுவாங்க. அங்கே போய் இந்த ஜீரா தண்ணி அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக லூஸ் மோஷன் போகிறத இறுக்கி கட்டக்கூடிய பொருட்கள். ஆனால் இருக்கிறதுலே சித்தர்கள் சொல்கிற சிறப்பான பொடி வந்து சுண்டவத்தல் சூர்ணம் தான். சுண்டவத்தல் சூர்ணம்ங்கிறது இப்போ நிறைய பெரிய மருந்து கம்பெனிகளே இப்போ வந்து சுண்டவத்தல் சூர்ணத்தை போட்டு ஃப்ரீ மோஷன் போனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு நிப்பாட்டுறதுக்கு அந்த மெடிசனை கொடுக்குறாங்க. இது இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் மீன் கடை வச்சுருக்காரு. அவரோட நண்பர் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பத்திரியில் லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்குன்னு 2 நாளாக குளுக்கோஸ் தான் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் லூஸ் மோஷன் அவருக்கு ஸ்டாப்பே ஆகலை. ஏன்ட்ட கேட்டார், ஐயா என்னையா 2 நாளாக ஆஸ்பத்திரியில் பயப்படுத்து கிடக்கான், குளுக்கோஸாக ஏற்றுறாங்க, ஒன்றும் சாப்பிடவே மாட்டேங்க, டாக்டரும் சாப்பிட கொடுக்காதீங்க, ஏற்கனவே லூஸ் மோஷன் போகுது, இன்னும் போக போகுது, சாப்பிட கொடுக்காதீங்க அப்படின்னாரு. ஏன்ட்ட கேட்டவுடனே நீங்கள் ஒரு மோரில் சுண்டவத்தில் நெய்யில் பொறிச்சு ஒரு 20 வத்தில் மிக்சியில் அரைச்சி கலந்து கொண்டு போய் ஒரு ஜூஸ் கொண்டாந்துருக்கேன், அதை மட்டும் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு வாங்க, ஒரு 3 மணி நேரத்தில் எந்திரிச்சு வந்துடும் அப்படின்னு. அதை கொடுத்த உடனே 3 மணி நேரத்தில் உடனே அரெஸ்ட் ஆகிடுச்சு. அது வந்து சித்தர்கள் வந்து சுலபமான மருந்துக்களாக, ஏன்னா நம்ம வாழும் சூழ்நிலைக்கும் நம்ம மாநிலத்திற்கும் இங்கே இருக்கும் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தான் நம்ம வந்து இங்கே உள்ள மருந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது 100% நம்மளுடைய உடல் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே லூஸ் மோஷன் போகிற ஒரு நபருக்கு வடநாட்டில் ஒரு ராஜஸ்தானில் அந்த வெயில் சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு லூஸ் மோஷன் போகிற மருந்தை இங்கே கொடுத்தா இங்கே கேட்காது. அதே மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்களுக்கு லூஸ் மோஷன் போகிறதுக்கு உள்ள மருந்தை இங்கே கொடுத்தா கேட்காது. சித்தர்களும் மிகப்பெரிய ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா நீங்கள் நடக்கிற தூரத்தில் தான் உங்களுக்கு தேவையான ரெமிடி இருக்குது. அமெரிக்காவிலேருந்தோ அமேசான் காட்டிலிருந்தோ உங்களுக்கெல்லாம் ஹெர்பலும் வர வேண்டியதில்லை, மருந்து வர வேண்டியதில்லை, இங்கே தேடுங்க, கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சொல்லுங்கய்யா. சில கேள்விகளை கேட்கலான்னு நினச்சேன், முடியல. ஏன்னா அவர்கிட்ட நான் கேட்க நினச்சது எல்லாமே சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் பிரித்து சொல்லிட்டார். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் குளிர் பிரதேசத்தில் வாழணும் சொல்ல வாழ முடியாது. அதே அவங்க வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துடலாம், ஆனால் நாம் போய் அங்கே வாழ முடியாது. ஏன்னா அதனோட சீதோஷ்ணநிலை மாறுது இல்லையா. அதே மாதிரி இது வந்து எளிய முறையில் சொன்னார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் வகுத்து கூப்பிட்டு போனது, நம்ம வீட்டில் 5 பெட்டின்னு யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? 5 பெட்டின்றது ஒரு பொக்கிஷமான ஒரு இது இல்லையா. அந்த அதாவது இன்றைக்கி நம்ம பஸ்டட்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், அந்த பஸ்டட் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு 5 பெட்டி இருந்துச்சு. இன்றைக்கி யார் வீட்லேயும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது குழந்தை கையில் கட்டியாவது அந்த குழந்தைகளுக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இந்த மாதிரி ஆச்சுனாக்க, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் தான் இதெல்லாம். இந்த குறைபாடு ஆகும்போது நாம் ஒரு வேளை அதில் வைக்கலனாலையும் அதை வந்து அவங்க கையில் ஏதோ கட்டி வச்சுருந்தா அப்போ தேவை போய் எடுத்து உரைச்சி பாலால் தாய்ப்பாலோடு சேர்ந்து ஊட்டுவாங்க. இப்போல்லாம் அதை யார் செய்கிறாங்க? அந்த தாய்ப்பால் கொடுக்குறதே பெரிய விஷயமாக பண்ணிட்டாங்க. இப்போ அது கொடுத்தாக்க அவங்களுடைய அழகு கெட்டு போகும், இது கெட்டு போகும்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு இவர் சொன்னது நல்லா பொக்கிஷமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த அதாவது சொல்லுவாங்களே, காலையில் இஞ்சி மாலை சுக்கு இரவு கடுக்காயின்னு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இதை வந்துட்டு சிம்பிளாக ஐயா சொல்லி முடிச்சிட்டாரு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது குழந்தைக்கு தேவையான விஷயம் மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு சம்மந்தப்பட்டும். அதாவது நம்மளுடைய உயிர் பிரியிற வரைக்கும் நம்மளோட கூட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. அதாவது எல்லாருக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ அதை சொன்னார் முன்னே அதையே சொன்னார், எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டும் எவ்வளோ குளுக்கோஸ் ஏற்றியும் சரியாகாத ஒரு பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிருக்கு. அப்போ என்னன்னாக்கா நம்ம நிரம்பலை செய்கிற வேண்டிய விஷயம் இல்லை. முதல்ல உடல் உறுப்பில் உள்ளே இருக்கிற பிரச்சனை தீர்த்தா தான் வெளியே இருக்கிற பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீருன்னு சொல்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த சுக்கை வச்சு நீங்கள் அந்த நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை சப்போஸ் அதிக அளவில் அந்த உங்களுக்கு வந்து பாத்ரூம் போ டாய்லெட் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேதிக்கு ஆகுதுனாக்கா அதை அதை இதை வச்சு பயன்பெற்று நீங்கள் நல்லா இருங்க. இன்னும் திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.